ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டிஆர்பி சிவில் இன்ஜினியரிங். டிஆர்பிக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சில பேர் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமே இருந்திருப்பீங்க, ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம, அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு வெயிட்டேஜ்னு தெரியாம இருக்கும், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து டிஆர்பிக்கு கவர் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாம நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு வெயிட்டேஜஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளியர் கான்செப்ட் கிடைச்சிரும். இப்ப நம்ம பார்க்க போறது வெயிட்டேஜ், எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ்க்கு வருது அப்படிங்கிறது. இந்த மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மினிமம் டைம்ல எவ்வளவு மேக்ஸிமமா மார்க்ஸ் வாங்க ஸ்கோர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், எஸ்ஓஎம், ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ், ஆர்சிசி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இது படிச்சாவே 85-90 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். இந்த 85-90 மார்க்ஸ்ங்கிறது 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி. நெக்ஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், கேட்டுக்கு எப்படி இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தே வந்து 15 மார்க்ஸ் வருதோ, அதே மாதிரிதான் டிஆர்பிக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம 30-35 மார்க்ஸ் வந்து இன்க்ளூட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல வந்து 10-15 மார்க்ஸ், இதுல வந்து ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ், எப்பவுமே மேத்தமெட்டிக்ஸ் வந்து சிவிலுக்கு கொஞ்சம் மினிமமா தான் கேட்பாங்க. நம்ம வந்து டிஆர்பிக்கு 10-12 மார்க்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் 2 தான் மேக்ஸிமம், 15 மார்க்ஸ் கேட்கலாம், அதுக்கு மேல மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான். பை த லக் நம்மளுக்கு இது இங்க வந்து டிஆர்பிக்கு ஏர்போர்ட், ஹார்பர், ஹைவேஸ், ஏர்போர்ட் ஹார்பர்ஸ் எதுவுமே இல்லை, ரயில்வேஸ் எல்லாம் ஹைவேஸும் டிராபிக் மட்டும் தான் இருக்காங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 8-12 மார்க்ஸ் கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சர்வேயிங், சர்வேங்கிறது அட்வான்ஸ்டு சர்வேயிங் எதுவுமே இல்லை, ஒன்லி செயின், டாக்குமெட்ரிக் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால எல்லாமே பேசிக் சர்வேயிங் தான், 2-4 மார்க்ஸ், இதுவும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வாட்டர் ரிசோர்சஸ், இது கொஞ்சம் டஃப்பான பார்ட், பிகாஸ் நிறைய படிக்கணும், கொஞ்சமாக தான் மார்க் கேட்பாங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக் மெஷின்ஸ், ஹைட்ராலஜி, ஓசிஎஃப் எல்லாமே படிக்கணும், இரிகேஷன், பட் நம்மளுக்கு மார்க்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10-15 மார்க்ஸ் தான். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஜென்ரல் வந்து 10 மார்க்ஸ், ஸோ டோட்டல் 190 மார்க்ஸ். இதில் நம்ம மெயினாக எந்த சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம். மெயினாக ஜியோ டெக்னிக்கல் இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்தே நம்மளுக்கு 30-35 மார்க்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அல்ல ப்ரியாரிட்டி நம்ம வந்து ஜியோ டெக்னிக்கலுக்கு தான் கொடுக்கணும். எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், எந்த புக்கில் படிக்கணும், ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை எங்காச்சும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணுமா அப்படின்னு எதுவுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். ஏன்னா நம்மளுக்கு 60 days இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து இஎம்எஸ்ஓஎம் அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டாவே நம்மளுக்கு பாதி மார்க் வந்து அதுலேயே கவர் ஆயிரும். மீதி சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம வந்து வேற ஏதாச்சும் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ்க்கு, ஜியோ டெக்னிக்கல்கெல்லாம் வந்து புண்மையா அரோரா, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு கேஎஸ் கண்ணா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் படிச்சிட்டோம், அடுத்து நம்ம வந்து எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயராம் ரெட்டி, குப்தா, இல்லாட்டி நம்ம வந்து ஆன்லைன் ஆப்ஸ், இந்தியா பிக்ஸ், அடுத்து நிறைய சிவில் இன்ஜினியர் எம்சிக்யூஸ் ஆப்ஸ் இருக்கு, நம்ம அதில் கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்கு, 2012 அண்ட் 2017. இந்த ரெண்டு கொஷின் பேப்பர் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சோம், எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எதுலாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் எப்படி வந்து நம்ம போய் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ வந்து நம்மளுக்கு டிஆர்பி வந்து ஆன்லைன் ஆக்கிட்டங்காட்டி நம்ம வந்து ஆன்லைனில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் சீரீஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும், அங்கே போய் நர்வஸ் ஆக மாட்டோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சில பல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும், அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சாவே ஒரு 5 மார்க்ஸ் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கறாங்க, கண்டிப்பா 4 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். அப்படி பார்க்கும்போது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ராய்ட், சென்ட்ராய்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இதுக்கு மட்டும் பார்க்க கூடாது, இருக்கிற எல்லா ஷேப்ஸ்க்கும், பேரபோலா, குவாட்ரன்ட் ஆஃப் த சர்க்கிள், செமி சர்க்கிள், எலிப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபார்முலா தரோவா தெரியணும். அதே மாதிரிதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா IXX, IYY அண்ட் போலர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாமே வந்து தரவா தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நீங்க கண்டிப்பா வந்து 2-3 மார்க்ஸ் எல்லா எக்ஸாம்க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சென்ட்ராய்டும் MOI-யும். நெக்ஸ்ட் லாஸ், பாரலோகிராம் தியரம், லாமிஸ் தியரம், இந்த மாதிரி லாஸ் இருக்கும், எனர்ஜி கன்சர்வேஷன் தியரம், இந்த மாதிரி எல்லா லாஸும் தியரமும் தரவா வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன்ல இருந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 2 மார்க்ஸும் கேட்டாங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து அது ஃப்ரிக்ஷன்ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்
SOM அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒன் மார்க்ஸ் எப்படி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கேட்கறாங்களோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் SOM ல ரிமைனிங் டாபிக் எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான். இது ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி ஒன் மார்க் கேட்கறதுக்கான ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கரெக்டா பாத்துக்கணும். எங்கெல்லாம் ஜீரோ ஸ்ட்ரெஸ் வருது, எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் வரும், கம்ப்ரசிவ் டென்ஷன், இதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துக்கணும். அப்புறம் அந்த கிராஃப்ல இருந்தே உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த கிராஃபே கரெக்டா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துக்கணும். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இப்ப வர மெனி எக்ஸாம்ல ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பெண்டிங் மூவ்மெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், டிஃப்ளெக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். SOM எடுத்துக்கிட்டாவே பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன், அதுவும் ஸ்டாண்டர்ட் கேஸ்க்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டும் டிஃப்ளெக்ஷன்ஸும் தரவா தெரிஞ்சிடணும். மெயினா கேன்டிலிவர் பீம்ஸ்க்கு தரவா தெரிஞ்சுட்டீங்கன்னாவே கண்டிப்பா 1 to 2 marks வாங்கிடலாம். டிஃப்ளெக்ஷன் ஸ்டாண்டர்ட் கேஸ்க்கு கேட்ல கூட இப்ப 2 marks கேட்டாங்க. ஸோ நம்ம TRBக்கு கண்டிப்பா டிஃப்ளெக்ஷன்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு கூட சொல்லலாம், ப்ரெஷர் வெஷல் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் லைட்டா தான் க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயினான டாபிக்னா ஃபர்ஸ்ட் 3 topics தான். அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து தேர்ட் ஒன்ல இருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்ல என்னென்ன டாபிக்ல இருந்தாலும் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டிட்டர்மினசி. அதுல இருந்து கண்டிப்பா 1 to 2 marks எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னென்ன டஃப்பானது இருக்கோ எல்லாமே இதுல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற டாபிக், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே கேட்பாங்க டிஓஎஃப் டிட்டர்மினசியும். நெக்ஸ்ட் ஆர்ச்சஸ் 2 hinged வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து 3 hinged ஆர்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேபிள்ஸ் ILD கேட்டா 2 marks தான் கேட்பாங்க, 1 marks அங்க வந்து அந்த அளவுக்கு ஒர்க் இல்ல. நெக்ஸ்ட் மேட்ரிக் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 2 marks லெவல் தான் கேட்பாங்க. பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா கால்சி அலோட் இல்ல. அது மேல உங்களுக்கு டைம் கன்சூமிங் ப்ராப்ளம்ஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இதில் பார்த்தா போதும். அப்புறம் அதுக்குன்னு இருக்க அசம்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி 1 marks வேணால் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் அனலைசிஸ் தான். கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் அனலைசிஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வரும். அது இல்லாமல் ஷேப் ஃபேக்டர், சில ட்ரையாங்கிள், ரோம்பஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டண்டாக தெரியுற ஷேப் ஃபேக்டர்லாம் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். அங்க போய் போட்டு பார்த்துட்டு இதுக்காக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐ செக்ஷன், டி செக்ஷன் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டீல் அப்படின்னாவே அது வந்து ஐஎஸ் கோட்ஸ் தான் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அது ரீசென்ட் டேஸ்ல வந்து ஐஎஸ் கோட்ஸ்ல தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஷேப் ஃபேக்டர், பிளாஸ்டிக் அனலைசிஸ்க்கு அடுத்து ஸ்டீல் இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானா அது வந்து கோட்ஸ் தான். நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் சொல்றேன், ஏன்னா இதுல இருந்து மேக்ஸிமம் வரக்கு சான்சஸ் இருக்கு. ரிமைனிங் டாபிக்ஸ் அப்படின்னா படிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் படிங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்தந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போற சப்ஜெக்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், தட் இஸ் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம TRBக்கு வந்து 30 to 35 marks வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கேட் க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தா அப்படின்னாவே உங்களால் TRB வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் கேட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாமே வந்து லென்த்தி ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும், அப்புறம் கால்சி வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே கால்சி நாட் அலவுட். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து IAS க்வெஷ்சன்ஸ், அப்புறம் கேட்டில் 1 marks கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான் வந்து TRBக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மீன்ஸ் அந்த பேட்டர்னை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி கன்சாலிடேஷன், காம்பாக்ஷன் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுலேருந்தெல்லாம் வராது. சம்ஸ் அப்படின்னா வந்து 3-phase system அந்த ரிலேஷன்ஷிப்ஸை பேஸ் பண்ணி பெர்மியபிலிட்டியில் B=K அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இருக்க சம்ஸ் எல்லாம் தான் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப லென்த்தி ப்ராப்ளம்ஸோ இல்லை அந்த காஸ் சைன் யூஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸோ நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விட முடியாது. ஏன்னா 30 to 35 marks இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்தே வராங்காட்டி எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 7 days வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு 1 day வந்து நம்ம 8 to 10 hours ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா 7 days நம்ம வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ 7 days ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு கன்ஃபார்ம் 35 marks வந்து கிடைச்சிரும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு சைட் பை சைட் ஒவ்வொரு டே ஆஃப் த எண்டில் வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸை வந்து படித்தாலே கன்ஃபார்ம் நம்ம வந்து இதில் 35 marks வாங்கிடலாம் ஷாரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் சர்வே. முன்னாடியே சொன்ன
டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 10-12 மார்க்ஸ், சர்வேயிங்க்கு 2-4 மார்க்ஸ். டோட்டலி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம 15 மார்க்ஸ் லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி. ஆனால் நம்ம பிஆர்பி பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் சிலபஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஃபர்ஸ்ட் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கு நம்ம கோட் புக்கை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபுல்லாக படித்தாவே போதும். ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம 1 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ் ஆஃப் ஹைவேவும் உங்களுக்கு அந்த கோட் புக்லேயே இருக்கும், என்னென்ன டிசைனு அதுக்கு என்னென்ன இருக்குன்னு. மெயினாக கிரேடியன்ட் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரேடியன்ட் டாபிக்ல வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே 1-2 மார்க்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைவே மெட்டீரியல்ஸ், ஹைவே மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்ஸ் தான், இதில் உங்களுக்கு எந்த சம்ஸுமே வராது. டிரான்ஸ்போர்டேஷன்ல உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், சைட் டிஸ்டன்ஸ், ஐஎஸ்டி இதுல இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ். சூப்பர் எலிவேஷன் ஃபைன் பண்றது இதுல இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற எதுல இருந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் அந்த அளவுக்கு டிராபிக்ல வராது. அதே மாரி உங்களுக்கு டிராபிக்ல வந்து 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஹைவே கெப்பாசிட்டியில இருந்து வரலாம், அந்த கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 1000 VBS அந்த ஃபார்முலால இருந்து வரலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஹைவே டிராபிக்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அந்த கிரீன் ஷீல்டு தியரி இருந்தா வரும். அந்த கிரீன் ஷீல்டு தியரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல இருந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சர்வேயிங், சர்வேங்கிறது நம்ம முதலே சொன்னோம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிலபஸ் தான் சர்வேங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு போட்டோகிராமேட்டிக் சர்வே, ஏரியல் சர்வே எதுவுமே இல்லை. உங்களுக்கு கர்வ்ஸ் தான், கர்வ்ஸ்ல இருந்து வந்து அந்த ஃபார்முலா தான் வரும், ஆர் டேன் டெல் பை 2 இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான் இருக்குமோ தவிர உங்களுக்கு வேற எந்த ஃபார்முலாமே இருக்காது. ஸோ சர்வே டிரான்ஸ்போர்டேஷன் படிக்கிறது வந்து அந்த அளவுக்கு யாருமே டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஈஸியா ஒரு 3-4 டேஸ்லயே வந்து உங்களுக்கு இந்த மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கே நல்லா தெரியும் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் சிலபஸ், ஆனா நம்மளுக்கு மார்க்குங்கிறது வந்து ஒரு 10-12 மார்க்ஸ் தான் வந்து டிஆர்பி கேட்கறாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு 10-15 டேஸ் ஆகும். முதலே படிச்சிருந்தீங்கன்னா படிங்கன்னு சொல்லுவேன், இல்லாட்டி இந்த மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணுங்க அப்படிங்கறது தான் என்னோட ஐடியா. படிக்கதா இருந்தால் அது ஹைட்ராலஜியும் இரிகேஷனும் படிக்கலாம், ஆனா இதுல இருந்து உங்களுக்கு 2-4 மார்க்ஸ் தான் வரும். இது அந்த 2-4 மார்க்ஸ், 10-12 மார்க்ஸ், ஒரு 2-4 மார்க்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ராலஜி இரிகேஷனை மட்டும் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து மெயினா வந்து இந்த கைனமேட்டிக்ஸ், ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸும் அந்த பைப்ஸோட லாசஸ் அது மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். வாட்டர் ரிசோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க முதலே படிச்சு தொடர்ந்தீங்கன்னா படிக்கலாம், இல்ல புதுசா படிக்கிறதுனா இந்த 60 டேஸ்ல இதுக்கு தேவையில்லாம 10-15 டேஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். இதான் என்னோட அட்வைஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இதுல வந்து வாட்டர் சப்ளை, வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசல், பொல்யூட்டன்ஸ், ஏர் பொல்யூஷன், அதோட லிமிட்ஸ் எல்லாமே தான் இருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு 6-7 டேஸ்ல வந்து முடிச்சிடலாம். முடிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 10-15 மார்க்ஸ் கேரண்டியா உங்க கைக்கு வந்துடும். இப்ப வர வர எல்லாருமே வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஜியோ டெக்னிக்கல் லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கேட், ஐஏஎஸ் ரெண்டுலயுமே வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஜியோ டெக்னிக்கல் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிஆர்பிக்குமே நம்ம மோர் தென் 15 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயினாக குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், பேசிக் யூனிட்ஸ் இதுல இருந்தெல்லாம் தான் உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ்ங்கிறது வந்து என்விரான்மெண்டல் அந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டாங்க, 1 மார்க்ஸ் வந்து நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலயும் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான், அது இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்ப என்விரான்மெண்டலுக்கு எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்காட்டி இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க ஜியோ டெக்னிக்கலுக்கு அடுத்து வெயிட்டேஜ் வந்து நீங்க என்விரான்மெண்டலுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப கேட்ல வந்து மார்னிங் செஷனுக்கு கூட உங்களுக்கு என்விரான்மெண்டல் வந்து 15 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு நிறைய எம்சிக்யூஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட சேனல்லே வந்து பிளேலிஸ்ட்ல எம்சிக்யூஸ்க்குன்னு தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டுக்கான எம்சிக்யூஸ் இருக்கு. வேணும்னா அதுல கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.